சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மசாலா பூரி தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்ல நோட்டிபிகேஷனா வரும் மசாலா பூரி பண்றதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம் 250 கிராம் பச்சை பட்டாணி பானி பூரி தேவையான அளவு உருளைக்கிழங்கு 3 பெரிய வெங்காயம் 2 இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சிய குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பூண்டு 5 டு 8 பல்லு பூண்டு தக்காளி 1 பச்சை மிளகாய் 3 கொத்தமல்லி இல ஒரு கை அளவு புதினா ஒரு கை அளவு துக்கடா தேவையான அளவு ஓமப்பொடி தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்க இப்போ நம்ம எப்படி மசாலா பூரி பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிற பச்சை பட்டாணியை வேக வச்சு எடுத்துறலாம் நான் இத 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இத நம்ம இப்போ குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம வச்சிருக்கிற இந்த மூணு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணி இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இத நம்ம இப்போ ஒரு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பட்டாணி எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வெந்து வந்திருக்கிற இந்த பட்டாணி உருளைக்கிழங்கியோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி 1-2 இருக்கிற மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா பூரி பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணனும் அது நம்ம எப்படி பண்ணனும் பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதல தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் லைட்டா இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் வதங்கனதும் நம்ம வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கற அளவுக்கு வதங்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கனதும் இப்போ நம்ம இதல பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதங்கற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ஆறிடுச்சு இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் இதோட நம்ம வச்சிருக்கிற புதினா மல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல அந்த பட்டாணியில கொஞ்சோண்டு இவ்வளோ மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம போய் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம ஆட் பண்ண பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 மினிட் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கிரேவி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு வாங்க போய் மசாலா பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மசாலா பூரி பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த பானிபூரியை நல்லா உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு பானிபூரியெல்லாம் உடச்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற துக்கடாவை லைட்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெடி பண்ண நம்ம கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஓமப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கடைசியாக நம்ம வச்சிருக்கிற மல்லி இலையும் ஆட் பண்ணிடலாம்
அவ்வளவுதான் நம்மளோட ரொம்ப டேஸ்டான மசாலா பூரி ரெடி ஆயிருச்சு மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ